கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு பிரியமான எல்லாமே நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. உயிரினும் மேலான தேசிய தோழர்களே, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். தமிழகத்திலே தேர்தல் பரப்புரையாற்ற புயல் என வந்திருக்கிறார். அன்னை இந்திரா காந்தியினுடைய பேரன், அன்னை சோனியா காந்தியினுடைய புதல்வர், ஜவஹர்லால் நேருவினுடைய கொள்ளுப்பேரன், இந்தியாவை தூய்மையாக்குவதற்காக, இந்தியாவிற்கு ஒரு வளர்ச்சி பாதையை கொடுப்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா மோடியினுடைய அரசை தூக்கி எறிவதற்காக, ஊழல் அரசாங்கம் எடப்பாடி அரசை காணாமல் செய்வதற்காக அன்பு தலைவர் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் எதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிற தலைவர், தேசியத்தை காப்பதற்காக வந்திருக்கிற தலைவர், காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வந்த தலைவர் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறார். தேசிய தோழர்களே, இந்த மாபெரும் கூட்டம், இந்த மாபெரும் வரவேற்பு தலைவர் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. உங்களிடையே இப்பொழுது அவர் தேர்தல் பரப்புரையாற்றுவார். தமிழகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பான வரவேற்பிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். And a pleasure for me இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கொண்டு வருவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே விதமான செயல்பாடுகளை கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை நாம் எதிர்த்து போராடுகிறோம். மிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி கல்ச்சர், தி லாங்குவேஜ் அண்ட் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி தமிழக மக்களுடைய கலாச்சாரத்தையோ தமிழ் மொழியையோ மதிப்பதாக அல்லது ஏற்றுக்கொள்வதாக கருத முடியாது. அவர் கருதுகிறார், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை இரண்டாம் நிலையாக அவர் கருதுகிறார். Is that the people of Tamil Nadu should be second class citizens in this country. இந்தியாவில் தமிழக மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக அவர் கருதுகிறார். And we feel that there are multiple different languages
மல்டிபிள் ஹிஸ்டரிஸ் மல்டிபிள் கல்ச்சர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. ஆனால் நாங்கள் உறுதியாக கருதுகிறோம், நாம் உறுதியாக கருதுகிறோம், இந்தியாவிலே பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் இருக்கின்றன, பல்வேறு விதமான மொழிகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். And we feel all languages, Tamil, Hindi, Bengali, English, all of them have a space in this country. ஆனால் நாம் உறுதியாக நம்புகிறோம், இந்தியாவினுடைய அமைப்பு முறையில் தமிழ் இருக்கிறது, இந்தி இருக்கிறது, பெங்காலி இருக்கிறது, மற்ற மொழிகள் இருக்கின்றன, எல்லாவற்றுக்குமே சமமான உரிமை இருப்பதாக நாம் கருதுகிறோம். And that is the central fight between Mr. Narendra Modi and us. நமக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடு இதுதான். அந்த வேறுபாட்டில் தான் நாம் தனியாக இருக்கிறோம். And what does Mr. Modi do? Mr. Narendra Modi partners with three or four big businessmen in this country. நரேந்திர மோடியினுடைய இரண்டு மூன்று நண்பர்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிற நண்பர்களுக்காக அவர் செயல்படுகிறார். They provide him media and he provides them money. அவர்களுக்கு மீடியாவை அவர் வழங்கியிருக்கிறார். இருக்கிற மீடியாக்கள், இருக்கிற தொலைதொடர்பு நிறுவனங்கள் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது, பணம் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. And Mr. Narendra Modi is one by one selling everything that belongs to the people of India and the people of Tamil Nadu. Narendra Modi இந்திய மக்களுடைய, தமிழக மக்களுடைய எல்லாவற்றையும் விற்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். What belongs to the farmers is now being taken away by these new three new laws. விவசாயிகளுடைய உரிமையான உரிமைகளை மூன்று புதிய வேளாண் சட்டங்கள் மூலமாக அவர் பறிக்கிறார். The farmers are going to be made servants of the biggest industry. இந்தியாவினுடைய மாபெரும் விவசாயிகள், இந்தியாவிலே இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு வேலைக்காரர்களாக அவர் மாற்றுகிறார். That is why we are fighting the government and supporting the farmers. அதனால் தான் நாம் அவர்களை எதிர்க்கிறோம், அதற்காகத்தான் விவசாயிகள் பக்கம் நாம் நிற்கிறோம். I view Tamil Nadu as central to any strategy for India. நான் உறுதியாக நம்புகிறேன், தமிழ்நாடு தான் எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்தியா ரிக்வயர்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்தியா ரிக்வயர்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்தியா ரிக்வயர்ஸ் ஃபேக்டரி. இந்தியாவிற்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவைப்படுகிறது, தொழில் அமைப்பு தேவைப்படுகிறது, தொழிற்சாலைகள் தேவைப்படுகின்றன, வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. And Tamil Nadu in the past has shown the way. Tamil Nadu in the past has shown success in manufacturing, in industrial. தமிழ்நாடு அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே தமிழகம்தான் தொழில்துறையில் சிறந்து விளங்கியது, உற்பத்தி துறையில் சிறந்து விளங்கியது. And there is a lot that the rest of India can learn from the people of Tamil Nadu. இந்தியா தமிழக மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. Unfortunately, Tamil Nadu itself has fallen backwards. துரதிருஷ்டவசமாக அவ்வளவு பெருமைகளையும் தமிழகம் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது. Unfortunately, Tamil youngsters today are finding it hard to get a job. துரதிருஷ்டவசமாக தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற முடியாமல் இருக்கிறார்கள். Unfortunately, Tamil farmers are struggling today. அதே போல துரதிருஷ்டவசமாக தமிழக விவசாயிகள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And that is why we in the Congress party feel that Tamil Nadu needs a new way of thinking, a new government. அதனால் தான் தமிழக மக்கள் இப்பொழுது புதிய வாழ்க்கை முறையையும் புதிய அரசாங்கத்தையும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். That is why we want to work with you to give you a government that you will be proud of. அதற்காகத்தான் நாம் ஒரு புதிய அரசை வழங்குவதற்காக உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். And I have committed to you that I will come to Tamil Nadu, I will listen to the people of Tamil Nadu, and I will work with the people of Tamil Nadu
to help you. Let the government take you to the door. நீங்கள் பெருமை விடக்கூடிய நீங்கள் விரும்புகிற ஒரு அரசாங்கத்தை தருவதற்காகத்தான் நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ் உங்களுக்காக செயல்படுகிறது. Today, I am having meeting with small and medium industry to listen to their difficulties. இன்றைக்கு சிறு தொழில் செய்பவர்களுடைய சிரமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். And I will be talking to small industrialists, farmers, laborers, workers, students, to try and understand what it is that the Congress Party can do to work with you. இத்தகைய சிறு தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் நான் வந்திருக்கிறேன். I want to end by saying that my relationship with you, with the people of Tamil Nadu, is not a political relationship. It is a family relationship. எனக்கு உங்களோடு இருக்கிற உறவு என்பது வெறுமனே அரசியல் ரீதியான உறவு அல்ல, குடும்ப ரீதியான உறவு. தமிழக மக்களோடு எனக்கு குடும்ப உறவு இருக்கிறது. இது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு, இரத்த உறவு. இது உறவு நமக்குள் இருக்கிறது. That is why I come here with honesty and with dedication. அதனால் தான் நான் இங்கே உங்களிடையே வந்திருக்கிறேன். உங்களுக்காக தியாகம் செய்வதற்காக, உங்களிடம் நான் உண்மையாக இருப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். I do not come here with any selfish interest. I come here as someone who wants to work with you and help you because I love you and I'm proud of you. நான் எந்த விதமான சுயநலத்திற்காகவும் இங்கே வரவில்லை. நான் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் உங்களோடு உழைக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும், உங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கான தெளிவான நோக்கத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். சுய லாபம் எனக்கு எதுவும் கிடையாது. That is, and this is the commitment that I do to you, that you will always have a relationship with me that is honest and that is straightforward. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்பது நேர்மையான உறவு, உண்மையான உறவு. அந்த உறவு தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.